முழு நாளும் பாராளுமன்றத்தில் இருந்த பொழுது யாரும் என்ன பத்தி கதைக்கவும் இல்லை. இன்னைக்கு பின்னேரம் பள்ளிவாசலில் தொழுது போட்டு இப்போ வந்து கொண்டிருக்கும் பொழுது இப்போ நடிச்சாமல் 2:30 மணிக்கு வீட்டில் வந்து தட்டி கட்டாயம் வர சொல்லி பாலி சிஐடி கூப்பிடுறாங்க. நான் என்ன பாராளுமன்ற உறுப்பினர் சபாநாயகர்த்தியாவது நீங்கள் அறிவிச்சிங்களான்னு கேட்டேன், அதுக்கு எந்த பதிலும் இல்லை. உரண்ட எதுவும் இருக்கா என்ன பிடிச்சிட்டு போகிறதுக்கு கேட்டேன், அதுக்கும் எந்த ஒரு பதிலும் இல்லை. இந்த நாட்டில் ஒரு ஜனநாயக கட்சியில் தலைவர் 4 பாராளுமன்ற உறுப்பினர் என்ற கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்க. அது மாத்திரமல்ல 179 மெம்பர்மார் பாரா பிரதேச உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவங்க என்ற கட்சியில் இருக்கிறாங்க. ஒரு சமூகத்தில் தலைவர் அல்லது ஒரு சமூக கட்சியில தலைவர் அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த நடிச்சாமோ, இந்த எந்த ஒரு குற்றமும் நான் செய்யலை, அவ்வாறு குற்றம் செய்யாத என்ன இந்த நடிச்சாமத்தில் வந்து கூட்டிக் கொண்டு போறது ஒரு அரசியல் பழிவாங்கலாக, இந்த சமூகத்துக்கு செய்த ஒரு அடக்குமுறையாக, இந்த சமூகத்தில் குரல் நசுக்கிறதுக்காக, இந்த சமூகம் பேசக்கூடாது என்பதற்காக செய்கிற ஒரு பெரிய சதியாக நான் பார்க்கிறேன். இது ரமலான் மாதம், எங்களெல்லாம் படைத்த அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் எல்லாரையும் ஆட்சி செய்கிறவன். இந்த மக்கள்கிட்ட நான் வேண்டிக் கொள்வது, நீங்கள் எல்லாரும் அல்லாட்ட கையேந்துங்க. எப்படி எங்களோட மையத்துக்கள் 200 மையத்துக்களை எரிச்சு அதில் சந்தோஷம் கொண்டாடுனாங்களோ, அதே போல தான் இன்றைக்கு என்னையும் கைது செய்து, இன்னும் ஒரு குற்றம் நான் செய்யலை, என்னென்ன பொய்யலை சொல்லி என்ன கொண்டு போயிட்டு எனக்கு என்ன தண்டிப்பதற்கான சதிகளை செய்ய போறாங்களோ தெரியல. எனவே சமூகத்துக்காக நாங்கள் பேசணும், சமூகத்துக்காக பேசிக்கொண்டிருக்கிறோம். சமூகத்துக்காக பேசின ஒரே காரணத்துக்காக ஒரு ஜனநாயக கட்சியுடைய தலைவரை இந்த நடிச்சாமும் நடுநிசி 3 மணிக்கு தூங்கி கொண்டிருந்த பொழுதுக்காக இந்த சமூகம் பேசக்கூடாது என்பதற்காக செய்கிற ஒரு பெரிய சதியாக நான் பார்க்கிறேன். இது ரமலான் மாதம், எங்களெல்லாம் படைத்த அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் எல்லாரையும் ஆட்சி செய்கிறவன். இந்த மக்கள்கிட்ட நான் வேண்டிக் கொள்வது, நீங்கள் எல்லாரும் அல்லாட்ட கையேந்துங்க. எப்படி எங்களோட மையத்துக்கள் 200 மையத்துக்களை எரிச்சு அதில் சந்தோஷம் கொண்டாடுனாங்களோ, அதே போல தான் இன்றைக்கு என்னையும் கைது செய்து, இன்னும் ஒரு குற்றம் நான் செய்யலை, என்னென்ன பொய்யலை சொல்லி என்ன கொண்டு போயிட்டு எனக்கு என்ன தண்டிப்பதற்கான சதிகளை செய்ய போறாங்களோ தெரியல. எனவே சமூகத்துக்காக நாங்கள் பேசணும், சமூகத்துக்காக பேசிக்கொண்டிருக்கிறோம். சமூகத்துக்காக பேசின ஒரே காரணத்துக்காக ஒரு ஜனநாயக கட்சியுடைய தலைவரை இந்த நடிச்சாமும் நடுநிசி 3 மணிக்கு தூங்கி கொண்டிருந்த பொழுது, நான் நோம்பாளி என்ற வகையில் நோம்பை தொடர்ந்துட்டு தராவிய தொழுது போட்டு தூங்கி கொண்டிருந்த வேலையில இப்படி வந்து நடிச்சாமத்தில் கூட்டிட்டு போறோம். நாங்கள் சொன்னோம், என்னோட மனைவி சொன்னார், ஏன் நீங்க காலையில போல வந்து கூப்பிடலாம் தானேன்னு சொன்னார். காலையில கூப்பிடலாம் தானே சொல்ல, இல்ல அவசர அவசரமா நாங்க அழைச்சலன்னு சொன்னார். அப்புறம் என் மனைவி கேட்டா, நீங்க பாராளுமன்ற சபாநாயகர் அனுமதி எடுத்தீங்களா சொல்லி, அதுக்கும் இல்ல, எதுவுமே சொல்லாம இப்ப பலவந்தமாக எடுத்துட்டு போறதுக்கு வந்திருக்கிறாங்க. எனவே எங்களுடைய நாட்டில் உள்ள ஜனநாயகத்தை விரும்புகிற சிங்கள முஸ்லீம் தமிழ் மக்கள்கிட்ட நாங்க வேண்டிக் கொள்றோம், இந்த போலீஸ் அராஜகம், இந்த அரசாங்கத்துடைய அராஜகம், இந்த அராஜகம் இவர்கள் நினைக்கிறார்கள், தண்டனை செய்யாதவர்களை தண்டிப்பதற்கு 100 குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம், ஆனால் ஒரு நிரபராதி ஒருபோதும் தண்டிக்கப்படக்கூடாது. தன்னுடைய சுயநல அரசியலுக்காக அவ்வாறு தண்டிக்கப்படுவார்களாக இருந்தால், இவ்வாறு ஜனநாயக தலைமைகளை அடக்குவார்களாக இருந்தால், தங்களிடம் இருக்கின்ற அரசியல் பலத்தை பயன்படுத்தி இந்த அநியாயத்தை செய்வார்களாக இருந்தால், படைத்த அல்லாஹ் 100 குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம், ஆனால் ஒரு நிரபராதி ஒருபோதும் தண்டிக்கப்படக்கூடாது. தன்னுடைய சுயநல அரசியலுக்காக அவ்வாறு தண்டிக்கப்படுவார்களாக இருந்தால், இவ்வாறு ஜனநாயக தலைமைகளை அடக்குவார்களாக இருந்தால், தங்களிடம் இருக்கின்ற அரசியல் பலத்தை பயன்படுத்தி இந்த அநியாயத்தை செய்வார்களாக இருந்தால், படைத்த அல்லாஹ் அவர்களை ஒருபோதும் சும்மா விட மாட்டான். எனவே மக்களிடத்திலும் நான் கட்சி தொண்டர்களிடத்திலும் வேண்டிக் கொள்வது, மனித உரிமைகள் அமைப்புகளிடத்திலும் நான் வேண்டிக் கொள்வது, இன்று எனக்கு செய்திருக்கின்ற இந்த அநியாயத்துக்கு எதிராக நீங்கள் தட்டி கேளுங்கள். இந்த அநியாயத்துக்கு எதிராக நீங்கள் ஜனநாயக ரீதியான அத்தனை நடவடிக்கைகளை முன்னெடுத்து, இதுபோல் இன்னும் ஒரு அரசியல் தலைவரை அநியாயமாக கைது செய்ய நடிச்சாம வீட்டுக்குள்ளே வந்து பிள்ளைகளோடு நாங்கள் இருக்கின்ற பொழுது வீட்டை உடைத்துக் கொண்டுதான் பொழுது வந்திருக்கிறார்கள், வந்து பொழுதோ என்னை கைது செய்து கொண்டு செல்ல வந்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையிலே நான் எங்களை படைத்த அல்லாவிடத்திலே ஒப்படைக்கிறேன், ஆதரவாளர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றேன். இது ரமலான் மாதம், அல்லாவுடைய அல்லாஹ் விரும்புகின்ற மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், அமல் செய்து அதிகமாக கையேந்துங்கள். இந்த அநியாயக்காரர்களுக்கு ஹிதாயத் இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடு, இல்லை என்றால் யா அல்லாஹ் இவர்களை அழித்துவிடு என்று அல்லாவிடத்திலே நீங்கள் கையேந்துங்கள். அதே போல இன்று எனக்கு இன்னும் யார் யாருக்கு என்ன அநியாயங்களை செய்ய போகிறார்களோ தெரியாது. நான் எந்த குற்றமும் செய்யவில்லை, எந்த பாவமும் செய்யவில்லை, என்னுடைய கை சுத்தமானது. எனவே என் மீது அநியாயமாக அபாண்டமாக ஏதோ ஒன்றை சுமத்திக் கொண்டு இன்று என்னை வந்து அழைத்துச் செல்ல வந்திருக்கிறார்கள். Presiding member.